பொண்டாட்டியும் வேணும் அம்மாவும் வேணும். என்னடா லுக்கு? வீடியோ முன்னாடி ஒரு வாட்டி பிராக்டிஸ் அது பண்ணோம். பில்டிங் ஸ்ட்ராங் ஃபேஸ் மட்டும் கொஞ்சம் வீக். கஷ்டப்பட்டு இந்த கொக்கியையும் போட்டாச்சு. இப்ப ரெண்டு கேட்டை நம்ம வந்து திறந்துட்டோம். இந்த கேட்டே போதுமானது. சோ நம்ம இப்படி ஜாலியா நின்னுக்கலாம், செம்ம காத்தோட்டமா நின்னுக்கலாம், நைட் நேரத்துல போட்டோ எடுத்துக்கலாம். பட் நம்ம ஒரு ஹை ரைஸ் பில்டிங்ல இருக்கிறோம் அப்படின்னாலே நமக்கு ஒரு ஓப்பன் பால்கனிங்கிறது தான் ஒரு செம்ம ஃபீல். இல்லை நம்ம சேஃப்டிக்காக இந்த கிரில் எல்லாம் போடுறோம், ஆனா ஃபுல் ஓப்பன் பால்கனினா அது ஒரு செம்ம ஃபீல். அப்ப கெஸ்ட் எல்லாம் வந்தாங்க, நிறைய பேர் வராங்கன்னா எல்லாரும் இப்படி நின்று போட்டோ எடுக்கும் போது நல்லா ஒரு ஓப்பன் பேக்ரவுண்ட்ல போட்டோ எடுத்தா நல்லா இருக்கும். அதுக்காக நாங்க என்ன பண்ணோம்னா இதையும் ஓப்பன் டைப்பாவே வச்சிட்டோம். இதனால செம்ம சண்டை அந்த கிரில் போட்டு கொடுத்தாங்க அந்த இன்ஜினியர், அவர் கூட செம்ம சண்டை, செம்ம ஆர்கியூமெண்ட். அவர் சொல்றாரு இது சேஃப்டியே கிடையாது, எதுக்கு நீங்க ஃபுல்லா ஓபன் பண்றீங்க, இவ்வளவு தூரம் உங்களுக்கு ஓபன் இருக்கு அது போதுமே, அது இதுன்னு சொன்னாரு. நாங்களும் இந்த ஐடியா கொடுத்து அந்த ஐடியா கொடுத்து இல்ல இல்ல சார் சேஃப்டியும் வேணும் ஓபனும் வேணும். அவர் சொல்றாரு நீங்க சேஃப்டி இல்ல அப்போ காம்ப்ரமைஸ் பண்ணணும், அதெல்லாம் முடியாது, சேஃப்டியும் வேணும் ஓபனும் வேணும் அப்படின்னு கிட்டத்தட்ட ஒரு 20 நாள் கிட்ட பயங்கரமா போட்டு அவரை மண்டைய குழப்பி கடைசியில சொல்லலாம் பொண்டாட்டியும் வேணும் அம்மாவும் வேணும். என்னடா லுக்கு? டாண்டிட்லாம் நீ பண்றனால எனக்கு பேட் நேம் வருது டாண்டிட். இதுக்கு கமெண்ட், நெகட்டிவ் கமெண்ட் போடுறதுக்குனே 4 பேர் வருவாங்க நம்ம சேனல்ல. ஏய், தட்ஸ் எ பேசிக் ரைட்டா? அதுவே வேணும், நான் இல்லன்னு சொல்லலையே, பட் என்னமோ என்ன வில்லி மாதிரி போட்ரே பண்றீங்கப்பா எல்லாரும். மாமியார் வரலையா வரலையான்னு கேட்டீங்க. ஓகே, அந்த வீடியோ நான் தனியா போடுறேன். என் மாமியார் கொடுத்த கிஃப்ட்ஸ் அப்படின்னு வீடியோ தனியா போடுறேன். கொஞ்ச நாள் வீட்ல ஆள் இல்லாட்டி கூட பிஜன்ஸ் எல்லாம் வந்து குடும்பம் நடத்த ஆரம்பிச்சிடும். ஆனா அது கொஞ்சம் தலைவலி தான், ஏன்னா சிட்டி பண்ணி வைக்கும், அதை நம்ம தான் கிளீன் பண்ணணும். முன்னாடி ஒரு வாட்டி பிராக்டிஸ் பண்ணோம்.
அப்பாடி சரியாதா இப்ப பிராக்டீஸ் பண்ணியாச்சு இல்ல ஓகே சோ இங்கேயும் ஒரு கொக்கி போட்டு நிக்க வச்சாச்சு இங்க கொக்கி போடும்போது இங்க இருக்குற அந்த ஸ்மால் கொக்கியை வந்து ரிமூவ் பண்ணிரணும் ஃபர்ஸ்ட் நான் போட்டு காமிச்சேன்ல அது வந்து வேற பேட்டர்ன் सपोज நீங்க ரெண்டே ரெண்டு ஓபன் பண்றீங்கனா அது வேற மாதிரி ஓபன் பண்ணி கொக்கி போடணும் நாலுமே ஓபன் பண்ணனும்னா நீங்க மொத்தமா இப்படி ஓபன் பண்ணி இங்க கொக்கி போடணும் அப்ப அழகா இருக்கு பாருங்க நமக்கு அந்த இது போட்டுக்கோல துணி காய போடுறதுக்கு அந்த ஸ்டாண்ட் போட்டுக்கோல கையில அதையும் எதுமே டிஸ்டர்ப் பண்ணாம இது அழகா வந்து இப்படி உட்காந்துக்கும் அதே மாதிரி அந்த பக்கம் ஓபன் பண்ணிடலாமா இப்ப ஃபர்ஸ்ட் வந்து இந்த கொக்கிய ரிமூவ் பண்ணிரோம் ஐயோ இங்க இருக்கிற காத்துல நம்ம எல்லாத்துக்கும் சேஃப்டி மெஷர்ஸ் எடுத்து தான் ஆகணும் எதுவுமே இதெல்லாம் அடிக்காது அப்படிங்கிற மாதிரி நம்ம அஸ்யூம் பண்ணவே முடியாது அதனாலதான் நான் அடம் பிடிச்சு இவ்வளோ சேஃப்டி கொக்கீஸ் எல்லாம் வைக்க சொன்னேன் ஓகேவா சோ இதை வந்து இப்படி நாளா அப்படியே ஸ்ட்ரைட்டா இப்படி ஸ்ட்ரைட் பண்ணிக்கோ அத இங்கே இருக்கு பாரு பின்னாடி புஷ் பண்ணலாம் இதுவா யா இப்படியா ஓ இந்த இடத்துல வந்து இப்போதான் வந்து நானே இத ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறேன் ஸ்ட்ரைட் ஓகே சோ இதுக்கு கொக்கி வந்து இந்த பக்கம் வச்சிருக்காங்க அதுக்கு கொக்கி வந்து அந்த பக்கம் வச்சிருக்காங்க சோ இது எல்லாமே டான்டனோட மாஸ்டர் மைண்ட் தான் இந்த கொக்கீஸ் இந்த இடத்துல இத வைங்க அந்த இடத்துல அத வைங்க சஜஸ்ட் பண்ணி அதுக்கு அப்புறம் அந்த இன்ஜினியர் அதுக்கு ஒத்துக்கிட்டு ஓகேமா இப்படி வச்சா ஓகே தான் சேஃப்டி தான் பாசிபிள் தான் சொல்லி ஒத்துக்கிட்டு அவர் இந்த மாதிரி போட்டு கொடுத்துட்டாரு ரொம்ப மைண்ட் வர்க் நிறைய இருந்துச்சு இதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா இன்னொரு ஒரு சின்ன விஷயம் காட்டினேன் சின்ன விஷயம் ஆனா முக்கியமான விஷயம் இங்க வந்து ஒரு சின்ன ப்ரொஜெக்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்க இங்க ஒரு ப்ரொஜெக்ஷன் கொடுத்துருக்காங்க இந்த வியக்கு இங்க ஒரு ப்ரொஜெக்ஷன் கொடுத்துருக்காங்க ஓகேவா சோ இந்த ரெண்டு ப்ரொஜெக்ஷன் எதுக்குன்னு நான் இப்ப காமிக்கிறேன் காமிச்சதானே தெரியும் சும்மா சொன்னா தெரியும் நம்ம ஊருக்கு நாய் முடிக்கிற வேன் வரட்டு கண்டிப்பா ஒண்ணு நான் புடிச்சு கொடுத்துறேன் ஓகேவா இப்ப இதை நான் வந்து இப்படி நான் க்ளோஸ் பண்ணிட்டேன் இப்ப நான் வந்து லாக் எதுவுமே பண்ணல ஓகேவா சோ லாக் பண்ணாத நேரத்துல காத்து வந்து அந்த பக்கத்துல இருந்தும் அடிக்கும் இந்த பக்கத்துல இருந்து அடிக்கும் இப்படி லெஃப்ட் ரைட் கூட அடிக்கும் எந்த டைரக்ஷன்ல வேணாலும் அடிக்கும் சின்ன பிரச்சனமா இருக்கு ராஸ்கல்ஸ் என்ன சொல்றது ஒரு ரிஸ்க் ஃபேக்டரா நம்ம வச்சிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு எங்களோட கிரில் எல்லாமே நாங்க ஓபன் இன்சைடா தான் நாங்க வச்சிருக்கோம் ஆனா எங்களோட பிளாக்ல இருக்கிற அத்தனை வீட்லயும் கிரில் வந்து ஓபன் அவுட் சைட் தான் எங்க வீட்டுல மட்டும்தான் கிரில் ஓபன் இன்சைட் நாம ஒருத்தர் மட்டும் இப்படி வைக்கிறதுனால அது ஏதாவது ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துமா எல்லாருமே வெளியில ஓபன் பண்றாங்க நாங்க ஒருத்தர் மட்டும் உள்ள ஓபன் பண்றதுனால என்ன பிரயோஜனம் அப்படின்னு நீங்க கேட்கலாம் ஆனா அது அப்படி கிடையாது நம்மளாவது நம்மளோட பார்ட்ல நம்ம கரெக்டா இருக்கணும்ல நம்ம மத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்ணிட்டு நம்மளே அது தப்பு
தப்பா செஞ்சனா அப்புறம் அதுக்கு என்ன வேல்யூ இருக்குது எந்த வேல்யூவும் கிடையாது. சோ அத்தனை பேரும் வெளியில ஓபன் பண்ணாலும் பரவாயில்ல, நம்ம உள்ள ஓபன் பண்ணுவோம், நம்ம சேஃப்டிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம், நம்மளை பார்த்து ஒருத்தர் ரெண்டு பேராவது கத்துக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க இன்சைட் ஓபனிங் தான் வச்சிருக்கோம். அண்ட் இதனால எனக்கும் சேஃப்டி தான், ஏன்னா நான் வந்து கையை வெளியில விட்டு கிரில்ல திறந்து திறந்து மூட வேண்டிய அவசியம் இல்ல, உள்ள நல்லா ஸ்டெடியா நின்னுக்கிட்டு நான் கிரில்ல ஓபன் பண்ணி ஈஸியா நான் க்ளோஸ் பண்ணலாம். அண்ட் ரயு இருக்கும் போது ரயு எங்க இப்படி கிரில்ல புடிச்சு தொங்கிட்டு இருக்கான்னு வச்சுக்கோங்களேன், திடீர்னு கிரில் வெளியில போயிடுச்சுன்னா என்ன பண்றது அப்படிங்கிற பயம் எல்லாம் எனக்கு இருக்கு. ஆனா இந்த பால்கனி கிரில்ல அந்த பயமே கிடையாது, அவன் கிரில்ல புடிச்சு தொங்குனாலும் உள்ளதான் வந்து விழுவானே தவிர வெளியில போய் விழமாட்டான். சோ இந்த மாதிரி மேஜர் சேஃப்டி அட்வான்டேஜஸ் தாங்க, நாங்க என்னதான் வந்து அழகுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாலும் அதை விட டபுள் மடங்கு நாங்க சேஃப்டிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்குறோம். சோ அதுதான் இந்த கிரில்லோட கதை. 10 இயர்ஸ், 1 இயர், 10 இயர்ஸ்க்கு எவ்வளோ நாள் அந்த கிரில் வேற வெளி ஓப்பனிங் கிரில்ஸ் நீங்கள் சொல்லலாம் ஸ்ட்ராங்காக இருக்கு கிரில் எல்லாம் விளாதுன்னு, ஆனால் எத்தனை வருஷம் அது? ஆக்சுவலி எந்த ஒரு பொருளுக்குமே ஒரு லைஃப் டைம்னு ஒன்று இருக்கு, ஒரு டியூரபிலிட்டின்னு ஒன்று இருக்கு, அப்படியே பர்மனண்டாக 100 இயர்ஸ்லாம் அப்படியே நிற்க போறது இல்லை. அதே மாதிரி தான் அந்த கிரில்லும் வெயில் மழைன்னு தாண்டி வரும்போது மேபி ஒரு 10 வருஷத்துக்கு அந்த குவாலிட்டியை பொறுத்து அது ஸ்ட்ராங்காக இருக்கும், ஆனால் ஏதோ ஒரு நேரத்தில் அது கீழே விழதான் செய்யும், ஏதோ ஒரு எலிமெண்ட் விட்டு போக தான் செய்யும். அந்த நேரத்தில் நம்ம கரெக்டாக நோட்டீஸ் பண்ணி நம்ம அந்த கிரில்லையே நம்ம மாற்றிடணும். ஆனால் எத்தனை பேர் அதுக்கெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க சொல்லுங்க, எத்தனை பேர் கிரில்லாம் மாத்துறாங்க, ஒன்ஸ் போட்டுட்டேனா அதை அப்படியே விட்டுருவாங்க. ஸோ அந்த மாதிரி நேரத்தில் இது கீழே விழுறதுக்கான சான்சஸ் கூட இருக்கு. நாங்கள் ஹை ரைஸ் பில்டிங்ல இருக்கிறதுனால நாங்கள் இந்த அளவுக்கு யோசிக்க வேண்டியதாக இருக்கு. சப்போஸ் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோராது நம்ம அவ்வளோ யோசிக்க வேணாம், நாங்கள் ரொம்ப ஹைட்ல இருக்கிறதுனால நாங்கள் இந்த அளவுக்கு யோசிக்க வேண்டியதாக இருக்கு. அண்ட் என் ஹஸ்பண்டோட அட்வைஸ் கேட்டு நான் இந்த மாதிரி இன்சைட் ஓப்பனிங்காக நான் வச்சுட்டேன். ஸோ இந்த கிரில்லும் எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்டரி. இந்த கிரில்லோட காஸ்ட் எவ்வளோ ஆச்சு? 14,000 ஆச்சா? என்னோட மாஸ்டர் மைண்ட் தான், என்னோட பிளான் தான் எல்லாமே, ஆனா எக்ஸிகியூஷன் எல்லாமே டேண்டல் பண்ணது, அதை நான் எப்போதுமே நான் ஒத்துப்பேன், நான் வந்து சொல்லுவேன் அதை அவர் செஞ்சு கொடுத்துருவாரு அவ்வளவுதான். சோ இதுதான் நாங்க வாங்கின பெயிண்ட்ஸ். சோ ஃபர்ஸ்ட் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்ப ஒரு கிரில் போடணும்னா அந்த கிரில் அந்த அயர்ல செய்வாங்கல்ல, அந்த மெட்டல்ல, அந்த மெட்டல்ல செஞ்சுட்டு மேல வந்து ஒரு பிரைமர் கோட்டிங் கொடுப்பாங்க, அது ஏதோ ஒரு ஸ்ட்ராங்கா இருக்கிறதுக்காக. அந்த பிரைமர் கோட்டிங் வந்து ஒரு மாதிரி ரெட்டிஷ் பிரவுன்ல இருக்கும், ஆக்சிஜன் படாம இருக்கு. அப்படியா? ரஸ்ட் ஃபார்ம் ஆகும், பெராக்சைட் ஆகும், பெராக்சைட் ஆக்சிஜன் அதுக்காக. ஓகேவா? சோ அது ரெட்டிஷ் பிரவுன் கலர்ல தான் இந்த கிரில் ஃபர்ஸ்ட் வீட்டுக்கு வந்துச்சு. அதை பார்த்தோன்னா நான் ஷாக் ஆயிட்டேன், என்னது இப்படி ஒரு கலர்ல கிரில்ல போட்டு வச்சிருக்காங்க அப்படின்னு. அப்புறம் சொன்னாங்க இல்லமா அது பிரைமரு, இதுக்கு மேல நாங்க கோட்டிங் கொடுக்க போறோம் அப்படின்னு சொன்னாங்க. சோ அந்த பிரைமரோட பிக்ஸ் பண்ணிட்டாங்க, பிக்ஸ் பண்ணிட்டு மேல வந்து இந்த பிளாக் பெயிண்ட் கொடுத்தாங்க. பிளாக் பெயிண்ட்ங்கிறது காமனான பெயிண்ட் தான், எல்லா கிரில்லுக்கும் கொடுக்கறது தான். ஆனா இத ஃபுல் பிளாக் பெயிண்ட் கொடுத்தா அதுல என்ன ஒரு அட்ராக்ஷன் எலிமெண்ட் இருக்கு? ஒன்றும் இல்லைல்ல. சோ அதனால இதை ஒரு அட்ராக்டிவ் ஆக்கணும்னு சொல்லிட்டு இந்த கோல்டன் கலர் அண்ட் இந்த கிரீன் கலர் வந்து நான் செலக்ட் பண்ணேன். சோ இந்த பெயிண்ட்ஸ் வந்து நாங்க தான் கடையில வாங்கி கொடுத்தோம். இது பாத்தீங்கன்னா ஏசியன் பெயிண்ட்ஸ்ல பிரீமியம் எனாமல் கிளாஸ், ஓகேவா? சோ இதுல வந்து டிஃப்ரெண்ட் கலர்ஸ் வச்சிருக்காங்க, அதுல நான் இந்த கிரீன் கலர் செலக்ட் பண்ணேன் இந்த லீஃப்காக. ஸோ இது வந்து ஒரு 200 ml பாட்டில், ஆனால் நாங்கள் வெறும் ஒரு ஒரு கேட்டில் பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4, 5, 6 ஒரு 7 லீஃபுக்கு தான் நாங்கள் கலெக்ட் பண்ணியிருக்கோம்ல, 7 லீஃபுக்கு தான் கலெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த 200 ml பாட்டிலில் நிறைய பெயிண்ட் மிச்சம் இருக்கும், நம்ம அப்பப்போ டச்சப்ஸ் கொடுத்துக்கலாம், அது ஃபேட் ஆகும்போது நம்ம டச்சப் கொடுத்துக்கலாம். அதே மாதிரி இது வந்து வேற ஒரு பிராண்டில் ஒரு கோல்டு கலர், நல்ல கோல்டு கலர், இது ஏஷியன் பெயிண்ட்ஸில் கிடைக்கல இந்த எக்ஸாக்ட் கோல்டு, அதனால வேற ஒரு லோக்கல் பிராண்டில் இந்த பெயிண்ட் கலர் கோல்டன் கலர் வாங்கி அந்த கோல்டன் கலரை இந்த இடத்துல கொடுத்து வச்சிருக்காங்க. இந்த கனடியன் லீவ்ஸுக்கு கோல்டன் கலர் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கோல்டு அண்ட் கிரீன் அண்ட் பிளாக் வந்து ஒரு செம்ம காம்பினேஷனாக இருக்கு. நம்ம தூரத்துல இருந்து பார்க்கும் போதெல்லாம் செம்ம அழகா ஒரு டிஃப்ரெண்டா இருக்கும். இப்ப வீட்டுக்கு வந்து யாராவது பால்கனியை திறந்தாங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்டா கிரில் போட்டிருக்கீங்களே, இந்த கலர் காம்பினேஷன் எல்லாம் நல்லா இருக்கு அப்படின்னு நிறைய பேர் சொன்னாங்க. ஆக்சுவலி என்ன ரொம்ப எனக்கு பிடிச்ச விஷயம்னா நான் ஆசைப்பட்டு செலக்ட் பண்ண எல்லா விஷயமும் நிறைய பேருக்கு பிடிச்சிருக்குது, எல்லாருக்குமே பிடிச்சிருக்கு, எல்லாரும் நல்லா இருக்குன்னு சொல்றாங்க. அதுக்கு நான் நிறைய செலவு கூட பண்ணல, பேசிக்கான செலவு தான் நான் பண்ணிருக்கேன். எல்லாரும் நல்லா இருக்குன்னு சொல்றாங்கிறது இன்னும் ஒரு பெரிய ஹாப்பினஸ். ஹஸ்பண்ட் கிஸ்டி கொடுக்குறாரு. ஓகே, ஸோ இந்த கிரில்லோட செலவு பிரைமர் பிளஸ் பெயிண்டிங் பிளஸ் டிரான்ஸ்போர்டேஷன் சார்ஜஸ், ஏன்னா இந்த வெயிட் எல்லாம் தூக்கிட்டு வரணும்ல, அவங்க அங்கேருந்து தூக்கிட்டு வரணும் வண்டியில் வச்சு. ஸோ அந்த டிரான்ஸ்போர்டேஷன் சார்ஜஸ் பிளஸ் லேபர் சார்ஜஸ் இதெல்லாம் போடணும்னா சைடில்
என்னெல்லாமோ பண்ணாங்க இல்லைங்க, அந்த ஃபயர் மாதிரி எல்லாம் வந்துச்சு, ஃபயர் மாதிரி எல்லாம் வந்துச்சு. வெல்டிங் இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த ரெண்டு டோரையும் கரெக்டா இருக்கணும். மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் எடுத்து பல நாள் இதுக்கு யோசிச்சு ஒர்க் பண்ணி ஏதாவது ஒரு சின்ன சின்ன தப்பு நடக்கதான் செய்யும், அந்த கரெக்ஷன்ஸ் எல்லாம் பண்ணி நாங்க இந்த மாதிரி பெர்ஃபெக்டா கொண்டு வந்திருக்கோம். அண்ட் இதை போட்டதுக்கு அப்புறமா நம்ம வந்து இங்க கீழே ஒரு லேட்ச் கொடுத்துருக்கோம் பாருங்க. மேல வந்து இந்த லாக்குக்கு ஒரு லேட்ச் இருக்கு, கீழே இது நிக்கிறதுக்கு இங்க ஒரு லேட்ச் இருக்கு, இங்க அதே மாதிரி இந்த சைடு ஒரு லேட்ச் இருக்கு, அண்ட் இங்க இந்த டோருக்கு இங்க ஒரு லேட்ச் இருக்கு. சோ இது தப்பா போறதுக்கு சான்ஸே இல்லைங்க, அவ்வளோ ஒரு 100% கான்பிடன்ஸ் இருக்கு. இந்த 100% கான்பிடன்ஸ்னாலதான் இந்த ஹை ரைஸ் பில்டிங்ல என்ன சொல்றது, சேஃபா எந்த ஒரு கவலையும் இல்லாம குழந்தைய வச்சுட்டு இருக்க முடியுது. ஸோ அவ்வளோதான், பால்கனி கிரில் எப்படி போட்டோம் அண்ட் எவ்வளோ செலவாச்சு அண்ட் எந்த மாதிரி பேட்டர்ன்ஸ் அண்ட் டிசைன்ஸ் நாங்கள் செஞ்சுருக்கோங்கிறத நான் காமிச்சேன். கண்டிப்பாக சொந்த வீடு கட்டுறவங்களுக்கு, புதுசாக கிரில் போடுறவங்களுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இதுக்கெலாம் நான் நிறைய செலவு பண்ணலை, நார்மலாக நீங்கள் செய்யக்கூடிய செலவு தான், எஃபர்ட் தான் அதிகம், நம்மளோட இன்வால்மெண்ட் நம்மளோட எஃபர்ட் தான் அதிகம். அதே மாதிரி நம்ம என்ட்ரன்ஸ் கிரில்ல பாருங்கள், நம்ம என்ட்ரன்ஸ் கிரில்லுக்கும் அதே மாதிரி தான், ஹார்ட்லி ஒரு 2000 ரூபீஸ் நான் அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணியிருப்பேன், ஆனால் நான் போட்ட எஃபர்ட் வந்து ரொம்ப அதிகம். ஸோ இந்த மாதிரி நீ புருஷன் காசை வேஸ்ட் பண்ணுற, எவ்வளோ தூங்காமல் அவர் வேலை செஞ்சுருப்பாரு, அது இதுன்னு நெகட்டிவ் கமெண்ட்ஸ் போடுறவங்களுக்கு நான் சொல்லிக்கிறேன், நீங்கள் பார்க்குறீங்கிறதுக்காக நான் வேஸ்ட் பண்ணுறேங்கிறது கிடையவே கிடையாது. அதில் என்னோட எஃபர்ட் அண்ட் என்னோட ஹார்ட் ஒர்க் எவ்வளோ இருக்குங்கிறதையும் நீங்கள் புரிஞ்சுக்கணும். சும்மா காசு தூக்கி போட்டால் மட்டும் எதுவுமே கிடச்சிடாதுங்க, அது வந்து ரொம்ப உண்மை. ஸோ அதை புரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த வீடியோவில் கிரில் டிசைன்ஸ் அண்ட் எந்த மாதிரி பேட்டர்னில் நாங்கள் கிரில் போட்டிருக்கோங்கிறத பார்த்தீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க. அடுத்த வீடியோல நம்ம வீடு ஃபுல்லா போட்டிருக்கிற கர்டன்ஸ் அண்ட் பிளைண்ட்ஸ் பத்தின வீடியோ அண்ட் ரிவ்யூ அண்ட் பிரைஸ் டீடைல்ஸ் அண்ட் மொத்த இன்ஃபர்மேஷனும் நான் கொடுக்குறேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். டேக் கேர், பை பை.